والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لام ميم أحسب الناس أن يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون ولقد فتن الذين من قبلهم فليعلمن الله الذين صدقوا وليعلمن الكاذبين صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام يوشك الأمم أن تداعى عليكم كما تداعى الأكلة إلى قصعتها قالوا ومن قلة يومئذ نحن يا رسول الله قال بل أنتم كثير يومئذ ولكنكم جثاء كجثاء السيل ولينزعن الله عن صدور أعدائكم المهابة عنكم وليقذفن الله في قلوبكم الوهن وقالوا وما الوهن يا رسول الله قال حب الدنيا وكراهية الموت أو كما قال عليه الصلاة والسلام கணியத்திற்கும் மரியாதைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரில்லா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய மிக பெரும் ஒரு நாட்டப்படி தமிழகம் எங்கும் பல இடங்களிலே ஷாஹின்பாகுகள் என்ற பெயரிலே முஸ்லிம் மக்கள் யார் யாரோ என்னென்ன போராட்டங்கள் எல்லாமோ கலந்து கொண்டிருக்கும் பொழுது இதுவரை எந்த போராட்டத்துக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் கலந்து கொள்ளாத முஸ்லிம் மக்களும் கூட இதுவரை பர்தாவிலும் ஹிஜாபிலும் இருந்து வீட்டிலேயே இருந்து அமல் செய்து வந்த முஸ்லிம் பெண்களும் கூட சாலையில் இறங்கி போராடும் அளவுக்கு அகில இந்திய அளவிலும் ஒரு விதமான ஒரு அசாதாரண சூழ்நிலையும் நம்முடைய இருப்புக்கே கேள்விக்குறியாகிவிட்ட ஒரு மோசமான சூழ்நிலையும் இந்தியா முழுவதும் நடந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். அருமைக்குரியவர்களே, நானும் தமிழகம் எங்கும் சுற்றி வருகின்றேன், எல்லா மக்களிடம் பேசி வருகின்றேன். எல்லா இடங்களிலுமே மக்களுடைய கண்களிலே ஒரு விதமான மிரட்சி, ஒரு விதமான அச்சம், ஒரு விதமான படபடப்பு, ஒரு விதமான ஏக்கம், இதெல்லாம் நிறைந்த ஒரு விதமான ஒரு திடுக்கத்தோடு மக்கள் இருப்பதை நான் பார்த்து வருகின்றேன். என்ன காரணம், ஏன் இது போன்ற நிலை இந்திய முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது? உலக முஸ்லீம் நாடுகள் எல்லாம் இந்திய முஸ்லீம்களை பார்த்து இரக்கப்படும் அளவுக்கும், இந்திய முஸ்லீம்களுக்காக துவா செய்யும் அளவுக்கும், இந்திய முஸ்லீம்களின் நிலையை அறிந்து வருத்தப்படக்கூடிய ஒரு நிலையையும் நாம் பல இடங்களிலும் பார்த்து வருகின்றோம், பல நாடுகளிலும் கேள்விப்பட்டு வருகின்றோம். அருமைக்குரியவர்களே, இப்படிப்பட்ட நேரத்தில் மட்டுமல்ல, எல்லா நேரத்திலும் குறிப்பாக இப்படிப்பட்ட நேரத்திலே நமக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டுதல் என்ன என்றால், இந்த சமுதாயம் மற்றவர்களை போன்று வழிகாட்டுதல் இல்லாமல் அனாதையாக விடப்பட்ட சமுதாயம் அல்ல. மற்றவர்களை போன்று தடி எடுத்தவன் தங்கக்காரன், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற அடிப்படையில யார் பின்னாடி யார் எங்க கூட்டாக போயிடுங்க என்ற அளவுக்கு இது வந்து ஒரு வழிகாட்டுதல் வழங்கப்படாத, நேர்வழி கொடுக்கப்படாத, இதுதான் மார்க்கம் என்று அறிவிக்கப்படாத
ஒரு அனாதை கூட்டம் அல்ல. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் நேரத்தில் சொன்னார்கள், உங்களுக்கு இரண்டு விஷயங்களை விட்டு செல்கின்றேன், அந்த இரண்டு விஷயங்களை நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்திருக்கும் வரை ஒருபோதும் எழுந்து வர மாட்டீர்கள். கிதாபுல்லாஹ் வஸுன்னத்துல் ரசூலி, அல்லாஹ்வுடைய வேதமும் அவருடைய தூதருடைய சுன்னத்துகளையும் உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். நீங்கள் இந்த இரண்டையும் உறுதியாக பற்றி பிடித்திருக்கும் வரை நீங்கள் வழிதவர மாட்டீர்கள். இந்த இரண்டை விட்டுவிட்டு மனம் போன போக்கிலோ அல்லது யார் சொல்லக்கூடிய பாதையிலோ அல்லது இதுதான் சரி என்றோ அல்லது இதுதான் மார்க்கம் என்றோ அல்லது இதுதான் பாதை என்றோ ஏதாவது ஒரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வீர்களானால் அதற்கும் அல்லாஹ் எச்சரிக்கின்றான். தனது திருமறையிலே முன்னாடி சொல்லப்பட்ட அல்லாஹ்வுடைய வசனம் இன்னைக்கு நமக்கு கொடுத்த மாதிரி இருக்கு. அல்லாஹ் சொல்றான், இதுதான் நேர்வழி, இதுதான் சரியான பாதை, இதுதான் தீர்வு, இதுதான் சொல்யூஷன், இதுதான் அல்டிமேட் ரிசல்ட், இதுதான் இறுதி தீர்வு என்று தெரிந்த பிறகும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பாதையை விட்டு யார் விலகி சென்று விட்டாரோ, அல்லாஹ்வுடைய ரசூல் கண்டிருந்த வழியை விட்டு யார் விலகி விட்டாரோ, எப்போ மின் பாதி மாத்தபையா, இதுதான் இதாயத், இதுதான் நேர்வழி, இதுதான் சரியான பாதை என்று தெரிவிக்கப்பட்ட பிறகும் அறிவிக்கப்பட்ட பிறகும் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு யார் விலகிவிட்டாரோ, வயத்தபியோட சபீரில் மோமினின், மோமின்களுடைய பாதை அல்லாத வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்வாரோ, இதுதான் பாதை என்று அல்லாஹ் அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த பாதையை விட்டுட்டு வைத்துக் கொண்டு இன்று நடக்கக்கூடிய பிரச்சனையை அல்லாஹ்வுடைய தீர்வின்படியும் அல்லாஹ் ரசூல் சொல்ல தீர்வின்படியும் கொஞ்சம் ஆராய்வோம். இந்த பிரச்சனை எதனால வந்திருக்கு, என்பிஆர், என்ஆர்சி, சிஏஏ இந்த மூன்று வார்த்தைகளும் இன்னைக்கு எல்லா ஒரு 4 வயசு குழந்தையில இருந்து 80 வயசு கிள வரைக்கும் எல்லாரும் வாயில வந்துச்சு வார்த்தை. கலிமா சொல்ல தெரியாத குழந்தைகள் கூட என்பிஆர், என்ஆர்சி, சிஏஏ சொல்றது, அந்த அளவுக்கு இந்த வார்த்தை பிரபலம் ஆகி போச்சு. காரணம் என்ன, இந்த இஸ்லாமிய சமுதாயம், முஸ்லிம் சமுதாயம், நாம காலங்காலமா பெருமை பேசிட்டு இருக்கோம், நாங்கள் ஆண்ட சமுதாயமாக்கும், நாங்கள் எப்படிப்பட்ட சமுதாயம் தெரியுமா, சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள், உண்மைதான், வாஸ்தவம் தான், சுதந்திரத்திற்காக நாம் தான் பாடுபட்டோம், நாம் தான் ஆரம்பித்தோம். ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள்கிட்ட ஹிஸ்டரி பாடத்துல ஹிஸ்டரி புதுசாக ஒரு தகவல் சொல்லுவாங்க, சிப்பாய் காலத்திலிருந்து
சுதந்திர போர் என்பது இந்திய சுதந்திர போர் என்பது 1857 ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்றது பச்சை பொய். அப்ப ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னா 1700களிலே திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஷஹீத் ஆவதற்கு முன்பாகவே சுதந்திர போராட்டம் ஆரம்பமாயிடுச்சு. 1700 ஆரம்பத்திலேயே 1700களிலே கிழக்கே வங்காள தேசத்திலே சிராஜு தௌலா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முதன் முதலாக சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் ஆரம்பித்த சுதந்திர போராட்டத்தை 1700களின் ஆரம்பத்திலே ஹஜரத் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கையெழுத்தார்கள். அவர்கள் எடுத்து சுதந்திர போராட்டம் நடந்தது சுமார் 150 ஆண்டுகள் வரை. 1700 1857 வரை சுமார் 150 ஆண்டுகள் வரை இந்த சுதந்திர போராட்டத்தை ஆங்கிலேயர்கள் எதிர்த்து தனித்து போராடி கொண்டது யார் என்றால் முஸ்லிம்கள் மட்டும்தான். 150 ஆண்டுகள் முஸ்லிம்கள் மட்டும்தான் போராடினார்கள். அதனால் இந்த போராட்டம் எப்படி ஆனது என்றால் ஆங்கிலேயர்களுக்கும் முஸ்லிம்களுக்குமான போர். இது பிரிட்டிஷ் வெர்சஸ் முஸ்லிம்ஸ், ஆங்கிலேயர்களுக்கும் முஸ்லிம்களுக்கான போர் என்று சித்தரிக்கப்பட்டது. அதனால் 150 ஆண்டு போராட்டத்தில் கூட பல்லாயிரக்கணக்கான உலமாக்கள் செய்தாக்கப்பட்ட பிறகு கூட அந்த சுதந்திர போராட்டத்திலே எந்த முன்னேற்றமும் இல்லை, வெற்றி இல்லை. 1857 பிறகுதான் உலமாக்கள் யோசிக்கிறார்கள். ஏன்னா இந்த போராட்டத்தை ஆரம்பித்தது உலமாக்கள் தான். யோசித்தார்கள், இப்படியே முஸ்லீம்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்குமான போர் நடந்து கொண்டிருந்தால் இது இந்த முன்னேற்றம் இருக்காது. இந்த சுதந்திர போராட்டத்தை ஏதோ இந்து சகோதரர்கள் எல்லாம் நாம சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. ஏதோ நாம போராடுறது நமக்காண்டி போராடுறது நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால எல்லா இந்துக்களையும் இதில் இறக்கி விட்டு இந்த சுதந்திர போராட்டத்தை ஒரு வில்லர் போராட்டமாக மாற்றினால்தான் இதை வெற்றி பெற முடியும் என்று தீர்மானித்து அந்த நேரத்தில் தான் குஜராத்தை சார்ந்த மோகன்லால் கரம்சந்த் காந்தி என்ற ஒரு பெரியவர் சவுத் ஆப்பிரிக்காவிலே தென்னாப்பிரிக்காவிலே போய் அவர் பேரிஸ்டர் பட்டம் பெறுவதற்காக போன இடத்திலே அங்கே பல்வேறு விதமான இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளாகி தன்னுடைய இயற்கையான போராட்ட குணத்தினால் அதை போராடி அவர் இந்தியாவுக்கு வந்து இறங்குகின்றார். குஜராத்தை பிறந்த குஜராத்தை சார்ந்த மோகன்லால் கரம்சந்த் என்பவர் அவரை தாரூர் தேவபந்து மதரசாவை சார்ந்த மகாத்மா காந்தி என்ற அடைமொழியையும் பட்டத்தையும் கொடுத்து அவரை போராட்டத்தில் இறக்கி விட்டாங்க. சுதந்திர போராட்டத்தில் மோகன்லால் கரம்சந்த் காந்தியாக சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்து இறங்கியவர் மகாத்மா காந்தி என்ற அடைமொழியோடு அவர் சுதந்திர போராட்டத்தில் இறங்கிய பிறகுதான் இந்த சுதந்திர போராட்டம் 150 ஆண்டுகளாக முஸ்லீம்களுக்கும் பிரிட்டிஷ்க்கு மட்டுமே நடந்து கொண்டிருந்த போர் இந்தியர்களுக்கும் பிரிட்டிஷ்க்குமான போராக மாறியது மகாத்மா காந்தி அவர்கள் களத்தில் இறங்கிய பிறகு. அவரை களத்தில் இறக்கிவிட்டது முஸ்லீம்கள், குறிப்பாக உலமாக்கள். இது சுதந்திர போராட்டத்திலே வரலாறு. அந்த நேரத்திலே மகாத்மா காந்தியின் அழைப்பை ஏற்று இந்தியாவில் பல பிரிவுகளாக பல ஜாதியாக பல மதமாக பல்வேறு பிரிவுகளால் பிரிக்கப்பட்டு கிடந்த முஸ்லிம்கள் இந்துக்களில் அத்தனை இந்துக்களும் சுதந்திர போராட்டத்தில் இறங்கினார்கள். ஒரே ஒரு பிரிவை தவிர பார்ப்பனிய பிரதேசிகளை தவிர அவர்கள்தான் RSS என்ற இயக்கத்தை ஆரம்பித்து சுதந்திர போராட்டத்தில் எந்த பங்கேற்பும் எடுக்காமல் சுதந்திர போராட்டத்தில் எந்த விதமான பங்களிப்பும் செய்யாமல் சுதந்திர போராட்டத்தில் அவங்க எந்த சம்பந்தம் இல்லை என்பதை கொண்டு ஆங்கிலேயர்களுக்கு கால் கழுவி கொண்டு அவருக்கு அடிமை சேவம் செய்து ஆங்கிலேய ஆட்சியில் மிகப்பெரிய பதவிகளை பெற வேண்டும் என்பதற்காக பெரு பெரும் பதவிகளை பெற்று அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். இங்கிருந்த பார்ப்பனர்கள் பார்ப்பனர்களை தவிர மற்ற எல்லா ஜாதி சகோதரர்களும் நாடார்கள், தேவர்கள், கவுண்டர்கள், தலித்துகள், பல்லர்கள், பகையர்கள் என்று இந்தியாவில் எத்தனை ஜாதி மதத்தில் பிளவுபட்டிருந்தாரோ எல்லோரும் மகாத்மா காந்தி தலைமையிலே சுதந்திர போராட்டத்தில் இருக்கிறார்கள். பார்ப்பனர்களை தவிர ஏனென்றால் அந்த பார்ப்பனர்களுக்கு தெரியும்
இந்த மக்கள் அறிவு கட்ட மக்கள் சுதந்திரத்தை சுதந்திரத்திற்காண்டி போராடி வாங்க போகிறார்கள். சுதந்திரம் பெற வரைக்கும் பார்த்துட்டு இருப்போம், சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகே அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கையில் தான் வரப்போகுது என்பது ஆரியர்களுக்கு பார்ப்பனர்களுக்கு தெரியும். என்றால் அந்த அளவுக்கு அவர்கள் குள்ளநிலை கூட கைவர் போன கணவாயிலிருந்து கணவாய் வழியாக மத்திய தலைக்கடல் பகுதியிலிருந்து மத்திய தலைக்கடல் மத்திய தலைக்கடல் பகுதியிலிருந்து கைவர் போன கணவாய் வழியாக ஆடு மாடுகளை மீட்டுக் கொண்டு இந்தியாவில் வந்தவர்கள் ஆரியர்கள் பிராமணர்கள். அந்த பிராமணர்களுக்கு தெரியும், நாம 2% விட மிக குறைவாக இருந்தாலும் நம்முடைய குள்ளநிலை மூளையினால நீண்டகால திட்டத்தினால அறிவார்ந்த முயற்சியினால நிச்சயமா இந்த ஆட்சி நம்ம கைக்கு வரும். அந்த நேரத்தில் அவர்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்கலாம் என்று காத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் நினைத்ததை இப்பொழுது சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லைன்னு சொன்னா சுதந்திரம் போராட்டத்துக்கும் அவங்களுக்கு எது சம்பந்தம் கிடையாது. கல்லர்கள் இறங்குறாங்க, பல்லர்கள் இறங்குறாங்க, கௌண்டர்கள் இறங்குறாங்க, தேவர்கள் இறங்குறாங்க, நாடகர்கள் இறங்குறாங்க, சக்கரர்கள் இறங்குறாங்க, பறையர்கள் இறங்குறாங்க, எத்தனை ஜாதிகள் இருக்கிறதோ வன்னியர்கள் இறங்குறாங்க, வெள்ளாளர்கள் இறங்குறாங்க, எல்லாரும் போராட்டத்தில் இருந்தாங்க. பார்ப்பனர்களை தவிர பார்ப்பனர்கள் மட்டும் உயர் ஜாதியினர் மட்டும் நாங்கள் ஆள பிறந்தவங்க, நாங்கள் ஆள பிறந்தவங்க, போராட பிறந்தவங்க அல்ல, நாங்கள் ஆளுவதற்காகவே பிறந்தவர்கள் என்றால் பிரம்மனுடைய தலையிலிருந்து பிறந்தவர்கள் நாங்கள், பிரம்மனுடைய தலையிலிருந்து பிறந்த நாங்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும், மற்றெல்லாம் எங்களுக்கு கீழே தான் இருக்க வேண்டும் என்ற அந்த ஆழ வெறியோடு அதே நேரத்தில் அறிவுபூர்வமாக குள்ளநிலைத்தனமாக கிரிமினல் மொழி வைத்து யோசித்தார்கள், திட்டமிட்டார்கள், வென்றார்கள், வென்று கொண்டிருக்கிறார்கள். நாம சுதந்திரத்துக்காண்டி போராடினவங்க, உயிரை கொடுத்தவங்க, ரத்தத்தை சிந்தினவங்க, கோடிக்கணக்கில் அள்ளி கொடுத்தவங்க சுதந்திரத்துக்காக, இன்னைக்கு நம்முடைய குடியுரிமையே கேள்விக்குறியாக்கப்பட்டு நீ இந்தியாவில் வாழ முடியுமா முடியாதா என்ற ஒரு விதமான அச்சத்தோடு இங்கே நாம் வந்து காத்திருக்கிறோம். அருமை சகோதரர்களே, இங்கே நாம் சில விஷயங்களை உண்மைகளை பேசித்தான் ஆக வேண்டும். அது உண்மை என்ற பட்சத்தில் அதை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். இங்கே நாம் நடத்தக்கூடிய ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் எல்லாம் வந்து நம்மளை உசுப்பிடுவாங்க. ஆ, நிறுத்தக்கூடாது, இன்னும் வென்றெடுக்க வேண்டும், இன்னும் நிறைய பேர் வரணும், இன்னும் போராட்டத்தை வலுவாக நடத்துவோம், இது வீரியமாக நடத்துவோம். சரி, தப்பு இல்லை. ஆனால் அதை யோசிச்சு பார்க்கணும். கடந்த 2 மாதங்களாக இந்தியாவை பற்றி இருந்து கொண்டிருக்கிறது போராட்டத்தினால் தலைநகர் டெல்லி பற்றி எறிகின்றது, முழு இந்தியா பற்றி எழுந்து கொண்டிருக்கிறது போராட்டத்தினால் 2 மாசமாக. ஆனா என்ன நடந்துச்சு? ஏதாவது மாற்றம் நடந்துச்சா? ஏதாவது ஆட்சியாளர்கள் ஏதாவது கொஞ்சம் இறங்கி வர்றாங்களா? ஓகே, இவ்வளவு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, முஸ்லீம்கள் மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாத மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அறிவுஜீவிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஹைகோர்ட் ஜட்ஜிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, சிறந்த படிப்பாளிகள் அறிவாளிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, படிப்பாளர்கள் வல்லுநர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எவ்வளவோ பிரசித்தி பெற்றவர்கள் பிரபலமானவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவ்வளவு எதிர்ப்பு வந்தும் ஆட்சியாளர்கள் கொஞ்சமாவது மாறுறாங்கடா? மாறல. மாறாக 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன பொய்யை சொன்னானோ அதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு தான். இந்திய குடியுரிமை உள்ளவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இந்த சட்டத்தால், இந்த குடியுரிமை இந்திய குடியுரிமை பெற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அழகான வார்த்தை. நம்ம ஊரில் சில பேர் ஏமாந்துறாங்க. ஏன் சார், அவரே சொல்றாரு இந்திய குடியுரிமை உள்ளவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லி. வாஸ்தவம் தான், இந்திய குடியுரிமை பெற்றவர்களுக்கு இது என்பிஆராலோ என்ஆர்சியாலோ சிஏவாலையோ எந்த பாதிப்பும் வராது. உண்மையாது, நம்புவாது, உண்மையாது. இந்திய குடியுரிமை பெற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆனால் குடியுரிமை பெற்றவர்கள் யார் என்பதை ஆர்எஸ்எஸ் தீர்மானிக்கும். இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் யார் என்பதை ஆர்எஸ்எஸ் தீர்மானிக்கும். ஆவணங்கள் தீர்மானிக்காது, ஆர்எஸ்எஸ் தீர்மானிக்கும். அதான் இந்த வகையில் வார்த்தை. இந்திய குடியுரிமை பெற்றவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பாதிப்பு வராது. இன்னைக்கு வரைக்கும் புலிக்கூட்டு டைனோசர் சொல்லிட்டு இருந்தது, இன்னைக்கு காலை வரைக்கும் சொல்லிடலாம் புலிக்கூட்டு டைனோசர். இந்தியா 2 டைனோசர் பாடம் இருந்ததுல, ஒன்னு புலிக்கூட்டு டைனோசர், இன்னொரு கேட்டு டைனோசர். 2 டைனோசர் அது புலிக்கூட்டு டைனோசர் இன்னைக்கு காலை வரைக்கும் சொல்லியிருக்கலாம். இந்த சட்டத்தினால் குடியுரிமை பெற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நிச்சயமா பாதிப்பு இல்லை. ஆனால் குடியுரிமை பெற்றவர்கள் யார் என்பதை ஆர்எஸ்எஸ் தீர்மானிக்கும். அதான் பிரச்சனை. அருமை சகோதரர்களே, இங்கே நாம் ஒரு விஷயத்தை உண்மை யதார்த்தத்தை பார்க்க வேண்டும். நாம் நடத்தக்கூடிய இந்த போராட்டங்கள், மனித சங்கிலிகள், முற்றுகை போராட்டம், பேரணி, ஆர்ப்பாட்டம்,
இத்தனை விதமான போராட்டங்கள், ஜனநாயக போராட்டங்கள் நாம் நடத்தக்கூடிய இந்த எந்த ஜனநாயக போராட்டமாவது இந்த கைவசர்கள் கையில் மாற்றிருக்கக்கூடிய ஆட்சியை, ஆட்சியாளர்களை கொஞ்சமாவது மாற்றுமா? கொஞ்சமாவது ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? அதான் நிச்சயம் ஏற்படாது. எந்த மாற்றம் ஏற்படாது, புரிஞ்சுங்க. ஏன் ஏன் ஏற்படாது? நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஜனநாயக போராட்டங்கள் வெற்றி பெற்றிருந்தேன், எவ்வளவு ஜனநாயக போராட்டங்கள் மூலமா சாதிச்சிருக்காங்களே, ஜெயிச்சிருக்காங்களே. நிச்சயமாக ஜனநாயக போராட்டங்களால் வெற்றி கிடைக்கும் எப்பொழுது ஆட்சியாளர்கள் ஜனநாயகவாதியாக இருந்திருந்தால். ஆட்சியாளர்கள் ஜனநாயகவாதியாக இருந்திருந்தால் ஜனநாயக போராட்டத்தை வந்து பயப்படுவாங்க. நான் எல்லாருக்கும் அடிப்படை சொல்றது இங்கே நம்மை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் ஜனநாயகவாதிகள் அல்ல, பாசிஸ்டுகள். அவங்க பூச்சிங்க ஜனநாயகம் என்ன வித்தியாசம்? ஒரே உதாரணம் புரியும். ஜனநாயகம் என்பது ஒரு பல்லு பிடிக்கப்பட்ட கோழை மிருகம். ஜனநாயகம் என்பது பல் பிடிக்கப்பட்ட ஒரு கோழை மிருகம் வந்து விவகாரமா நிற்கும். அந்த மிருகம் நாலு பேர் சொல்லுங்க ஓடி போயிடும். ஏன்னா அந்த ஜனநாயக மிருகத்துக்கு பல்லு கிடையாது, தைரியம் கிடையாது. அது கோழை மிருகம் ஜனநாயகம் என்பது. நாலு பேர் ஏழு ஓடி போயிடும். ஆனால் அருமை கூறியவர்களே, பாசிசம் என்பது, பாசிசம் என்பது ரத்த வெறி பிடித்த ஆணவ மிருகம். ரத்த வெறி பிடித்த ஆணவ மிருகம். அந்த மிருகத்துக்கு முன்னாடி நாலு பேர் ஓடி கத்த வேண்டாம். அதை முறைச்சு பார்த்தாலே போதும், அந்த மிருகம் என்ன ரியாக்ட் பண்ணு சொன்னா, தன்னை முறைத்து பார்த்த அந்த நாலு பேரை எப்படி சாகடிக்கும் என்றால், அது சாகடிக்கும் விதத்தை பார்த்து 4000 கோடி மக்களை பயமுறுத்தும். அப்படிப்பட்ட விரிவெடுத்த மிருகம் பாசிசம். ஜனநாயகிறது கோழை மிருகம். அது பல்லு கிடையாது, ஒண்ணு கிடையாது, கோழை ஏன்னு ஓடி போயிடும். இங்கே நாம் எதிர்த்து போராடி கொண்டிருப்பது ஜனநாயக மிருகத்தை அல்ல, ரத்த வெறி பிடித்த பாசிச மிருகத்தை என்று பார்த்துவிடாதீர்கள். ரத்த வெறி பிடித்த பாசிச மிருகத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த மிருகத்துக்கு, இந்த பாசிச மிருகத்துக்கு நம்முடைய ஜனநாயக ரீதியான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் என்ற இந்த பாசங்களுக்கு புரியுமா என்றால் நிச்சயமா புரியாது. அதற்கான சிகிச்சையும் அல்ல இது. முடியுமா? ஜனநாயகம் என்ற உடலினுடைய இயல் காவல்துறை, கல்லியல் ராணுவத்துறை, ஜனநாயகம் என்ற உடலுடைய இதயம் பாராளுமன்றம், ஜனநாயகம் என்ற மூளை சட்டமன்றம், இதனுடைய கண்கள் ஊடகத்துறை, இப்படி எல்லா துறைகளுமே அழிஞ்சு போச்சு. நீதித்துறையிலிருந்து, காவல்துறையிலிருந்து, ராணுவத்துறையிலிருந்து, பாராளுமன்ற துறையிலிருந்து, ஊடகத்துறையிலிருந்து, அத்தனை துறைகளும் அழி நாசமா போச்சு. அங்கே ஜனநாயகம் செயலிருந்து, ஜனநாயகம் சாதரிக்கப்பட்டு, அனைத்தையும் பாசிசம் என்று சீர்பிடித்து விட்டது. இப்ப போய் நீங்க உட்கார்ந்துக்கிட்டு நாங்கள் ஜனநாயக போராட்டம் சொல்லி டிடி இன்ஜெக்ஷன் போட்டுட்டோம், சீர்பிடிச்சு போச்சு எல்லாம். நம்ம டிடி இன்ஜெக்ஷன் போட்டுட்டோம், எங்கேருந்து பலன் கொடுக்கும்? பலன் கொடுக்குமா? அதனாலதான் 2 மாசம் ஆகும், பலன் கொடுக்கல. நல்லா புரிஞ்சுங்க, இந்த போராட்டங்கள் 2 ஆண்டுகள் தொடர்ந்தாலும் பலன் தராது. ஏனென்றால் நாம் எதிர்த்து போராடி கொண்டிருப்பது ஜனநாயகவாதிகளை அல்ல, பாசிஸ்டுகளை. பாசிஸ்டுகளுக்கு அவர்களுடைய பாஷைதான் புரியுமே தவிர அவர்களுக்கு இந்த ஜனநாயக பாஷை புரியாது. இன்னும் நாம இந்த ஜனநாயக போராட்டத்தினால நமக்கு பிரயோஜனம் கிடைக்கும், புரிஞ்சுப்பாங்க, விளங்கிப்பாங்க. ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க,
நாம எதிர்த்து போராடுறதுக்கு லோக்கல்ல உள்ள போலீஸ்களையோ இங்குள்ள எஸ்பியையோ இங்குள்ள காவல்துறையோ இங்குள்ள எடப்பாடியையோ இங்குள்ள ஓபிஎஸ்சியோ இபிஎஸ்சியோ ஏன் நாம் எதிர்த்து போராடி கொண்டிருப்பது மோடியை அமித்ஷாவை எதிர்த்து கூட அது புரிஞ்சுங்க முதல்ல நாம் எதிர்த்து போராடி கொண்டிருப்பது ஓபிஎஸ்சியோ இபிஎஸ்சியோ மோடி அமித்ஷாவை அல்ல நாம் எதிர்த்து போராடி கொண்டிருப்பது யோகியையோ பொய்யையோ அல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க போராடி கொண்டிருப்பது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நாம் எதிர்த்து போராடி கொண்டிருப்பது ஓபிஎஸ்சியோ இபிஎஸ்சியோ அமித்ஷாவையோ மோடியோ அல்ல நாம் எதிர்த்து போராடி கொண்டிருப்பது ஒரு பாசிஸ்ட் மிருகத்தை சார்ந்த பாசிஸ்ட் மிருகமான ஆர்எஸ்எஸ் எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றோம் மோடி இடி இவரால் ஆர்எஸ்எஸ் கிடையாது சில ஆயுதங்கள் அவ்வளவுதான் நேற்று அத்வானி அத்வானி போடாத ஆட்டமா அத்வானி போடாத ஆட்டமாக ஒரு காலத்தில் ரத்த யாத்திரை நடத்தி ரத யாத்திரை நடத்தி ரத யாத்திரை நடத்தி எத்தனாயிரம் உயிர்கள் தாவுவாங்க அத்வானி போன வருஷம் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி எதிர்கட்சி தலைவர் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் எல்லா முக்கிய சொல்வதற்காக மந்திரிகள் மோடியில இருந்து அமித்ஷால இருந்து அப்ப அமித்ஷா மினிஸ்டர் இல்ல அவங்க போனாச்சுங்க போன வருஷம் அமித்ஷா மினிஸ்டர் ஆகும் மோடியில இருந்து எல்லா எம்பிகளும் இருக்காங்க பாராளுமன்ற மைய மண்டபத்துல இப்ப நண்பர் வந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி எல்லாம் கொடுத்து போனாரு மைய மண்டபத்துல போக முடியாது ஏன்னா அங்க எம்பிகள் தான் உள்ள போக முடியும் நான் மட்டும் வெளியே நின்று இருக்கேன் வாசல் நிக்கிறேன் உள்ள நிகழ்ச்சியில பாத்துட்டு நிக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் நிகழ்ச்சி முடிஞ்சது எல்லா விஐபியும் போறாங்க இதை தாண்டிதான் எல்லா விஐபியும் போறாங்க சோனியா காந்தியில இருந்து ராகுல் காந்தியில இருந்து எல்லா முக்கியஸ்தர்கள் எல்லாம் போறாங்க சில பேர் அங்க கூப்பிட்டு பேசிக்கிட்டாங்க நிகழ்ச்சி முடிஞ்சு ஜனநாயக மாதிரி படியாச்சு பேசிக்கிட்டாங்க அப்ப அந்த நான் வாசல் பக்கத்துல டாய்லெட் நான் எனக்கு பாத்ரூம் வந்து நான் டாய்லெட்டுக்கு போறேன் டாய்லெட் போயிட்டு வெளியே வர்ற ஒரு 10-20 ஒருத்தர் வர்றாரு வயசான பெரியவர் வயசான பெரியவர் நடந்து வந்தாரு நடக்க முடியாம தள்ளாடு நடக்கிறாரு கை பிடிச்சு கூட்டுறதுல ஆளில் அவருக்கு தொப்பி போட்டிருந்தாரு என்ன தொப்பி அந்த இமாச்சல் பிரதேசத்தில் போடுவாங்க தொப்பி ஒரு கலர் கலரா தொப்பி போடுவாங்க இமாச்சல் தொப்பி அந்த தொப்பி போட்டுருந்தாரு இமாச்சல் தொப்பி போட்டு வயசான ஒருத்தர் நடந்து வர்றாரு பார்த்தீங்க பார்க்க மாட்டது யாரு இவரு ஏதோ விஐபி உள்ள மைய மடத்துல வெளியே வர்றாரு நான் பார்த்து விழுந்து வெளியே வர்றேன் கிட்ட வர வர பார்த்துட்டு இருக்கிறேன் யாரும் பார்த்தா அத்வானி நடந்து கொள்ள முடியல கைகள்லாம் உழுந்து போய் தத்தி 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 நடந்துறாரு மெதுவா நடந்துறாரு அவர் கையை பிடிச்சு கூட்டு போறதும் ஆள் இல்ல எனக்கு கிராஸ் பண்ணி போறாரு எனக்கு இப்படி கிராஸ் பண்ணி இப்படி இப்படி கிராஸ் பண்ணி போறாரு போகுது அவர் போட்ட ஆட்டம் என்ன அவர் ஆடுன ஆட்டம் என்ன போட்ட கூத்து என்ன அதை நினைச்சு இப்பொழுது இருந்து நிறைய நினைச்சு என்னை அறியாம அவர் காதல் எல்லாம் அவர் போய் சொல்ல வந்துச்சு எனக்கு அத்வானி பையன் நிலைமை நாளைக்கு அதனால இந்தியாவில் பிரதமர் ஆவதற்கு எல்லா விதமான சக்தியும் இருக்கு ஆற்றுவதா இருக்கு தகுதி இருக்கு
தைரியமா சொல்லுங்க, ஓட்டு போடுங்க படம் நடந்துருச்சு, இப்ப தைரியமா சொல்லுங்க. நித்திக்கா அது இருக்குது கட்ட பொண்ணாடியாடி அவ்வளவு ஓடிக்க மோடி நாளைக்கு யோகி நாளைக்கு சிந்தி காரணம் வருமா? இவங்க நம்ம எதிரி அல்ல, இவங்கதான் ஆர் எஸ் எஸ் அம்புகள். நம்முடைய எதிரி சகோதரர்களே சனாதன ஆர் எஸ் எஸ், நம்முடைய எதிரி சகோதரர்களே சன் பரிவார ஆர் எஸ் எஸ், நம்முடைய எதிரி சகோதரர்களே பாசிச ஆர் எஸ் எஸ். அந்த ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் யார்? இங்க நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பாவம் அப்பாவி மக்கள், நம்முடைய எல்லா இந்து சகோதரர்கள். இவங்க மாதிரி அப்பாவி மக்கள் யாருமே இல்லை. அவங்க கவுண்டர்களா இருக்கட்டும், நாடார்களா இருக்கட்டும், செட்டியார்களா இருக்கட்டும், முதலாளிகளா முதலியார்களா இருக்கட்டும், தேவர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இவங்க எல்லாம் நம்ம தொட்டுடைய உறவுகள், நம்முடைய சகோதரர்கள். இவங்கெல்லாம் என்னன்னே தெரியாம பாவம் இந்து முன்னணியையும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சேர்த்து இருக்காங்க. இவங்களுக்கு தெரிய பாவம் பாவியை நம்ம தொடர்ச்சியா பயன்படுத்துறாங்க. என்னதான் முக்கமான முக்கியம் அறிவு சம்பத் ஆர் எஸ் எஸ் தலைவர் முடியுமா? சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் நாம இறக்கப்படணும். அவங்க ஆர் எஸ் எஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, இந்து முன்னணி இருந்தாலும் சரி, அவர்கள் மீது நாம் இறக்கப்பட வேண்டும். தெரியாம மாட்டிக்கிட்டாங்களே, வெளிச்சத்தை பார்த்த விட்டு பூச்சி நெருப்பை விழுந்துச்சான், இதுதான் வெளிச்சம் நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி நெருப்பை விழுந்து விட்டு பூச்சி மாதிரி விழுந்துட்டு இருக்காங்க. நீங்க சிஏ எதிர்த்து ஆர்ப்பாடம் பண்றீங்களா? நாங்கள் சிஏ ஆதரிச்சு ஆர்ப்பாடம் பண்றோம் அப்படின்னு சொல்லி நீங்க யாரும் உட்கார்ந்தாலும் கொஞ்சம் பேரு நான் வந்தவங்க சொன்னாங்க, அவங்கள போய் பாக்குறீங்க அவங்க போறாங்க அப்படின்னு போய் பாக்குறேன். ஆறு மலைமை ஆறு தாமதம் கண்டு ஆறு ஆறு பேர் இருந்தாலும் ஆயி தெரிஞ்சு போயிட்டாங்க. என்ன காண யாரையும் காணுங்க, ஆறு பேர் தான் இருந்தாங்க, ஆறு மலைமை ஆறு அவங்களே ஆறு சொல்லி தெரிஞ்சு போயிட்டாங்க. எல்லாம் யோசிச்சு பார்க்கணும், எவ்வளவு பெரிய இந்து சமுதாயம் என்று அழுது உப்பாரி வைத்தார்கள். இந்திய வரலாறு எங்கே நடந்திருக்கிறார்?
எங்க நினைச்சீங்க சோமாலியாலயா அண்டார்டிகா ஆப்பிரிக்காலயா எங்க நினைச்சு நீங்க அவருக்க ஐயா இல்ல உட்காந்து அப்படியா அது என்ன நினைச்சு அதையும் சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க நம்முடைய மறதி தான் இந்த அயோக்கியர்களுக்கு மூலதனம் நம்முடைய மறதி தான் அயோக்கியர்களுக்கு மூலதனம் நாம் மறந்துட்டோம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் வரலாறு சிந்திய சுதந்திர சுதந்திர இந்தியாவிலே வரலாறு கிடையாது பிரிட்டிஷ் ஆட்சி கிடையாது ஏகாதிபத்திய ஆட்சி இருந்துச்சு பிரிட்டிஷ் ஆட்சி ஏகாதிபத்திய ஆட்சி அவர் ஆட்சி கிடந்தது கிடையாது கோர்ட்ல இருந்து அஞ்சு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிமாருக்கு வெளியே வந்து ஒப்பாது வச்சு அதுதான் மீடியா முன்னாடி இதுதான் பாசிசம் இதுதான் ரஞ்சன் கோகாய் என்ற ஜட்ஜி இவர் யாரு சொன்னா அடுத்த சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் லிஸ்ட் முதல்ல இருக்குது இப்படி பேட்டி கொடுக்கவே நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ் பதவி நீக்கிறானே அதை பத்தி அவர் கவலைப்படுறேன் தெய்வமா அவர் பேட்டி கொடுத்தாரு அதற்கு பிறகு பாசிசம் என்ன வேலை செஞ்சு தெரியுமா அவரை சீஃப் ஜஸ்டிஸ் ஆக்கியது அவரை சீஃப் ஜஸ்டிஸ் ஆக தெரியுமா அவரை உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமித்து அவருக்கு எங்க பலகீனம் பார்த்துச்சு ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும்ல மனசாபட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும்ல அவருடைய வீக்னஸ் இல்லைன்னு பார்த்துச்சு அவரோட ரெண்டு வீக்னஸ் பிடிச்சது ரெண்டு வீக்னஸ் பிடிச்சி அதை வச்சு அவரை என்ன மிரட்டினாங்களோ என்ன பண்ணாங்களோ அதான் அறிவான் என்னாச்சு சகோதரர்களே 50 ஆண்டு காலமாக கனவு மட்டுமே கண்டு கொண்டிருந்த ராமர் கோயில் விஷயத்திலே அல்லாஹ்வுடைய பள்ளி இடிக்கப்பட்ட விஷயத்திலே அல்லாஹ்வுடைய பள்ளியை இடித்தது நியாயம் அல்லாஹ்வுடைய பள்ளியை இடித்தது அநியாயம் அங்கே பள்ளிவாசல் இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்குது ஆனாலும் இடிக்கப்பட்டதுனால இனிமே அந்த இடம் கோயிலுக்கு சொந்தம் அங்கே கோயிலை கட்டி கொள்ளலாம் என்று தனது சாதகமான தீர்ப்பை யார் வாயா சொல்ல வைத்தார் அதே ரஞ்சன் கோகாய் வாயா சொல்ல வச்சான் இதுதான் பாசிசம் புரியுதா அப்பாவி உயிர்கள் 50 மேற்பட்ட உயிர்களை பாவிங்க கொண்டாடுங்க குஜராத்தில் டி வச்சு கொண்டாடுனா துப்பாக்கி துப்பாக்கி எல்லாத்தையும் துப்பாக்கி கொடுத்துருக்கான் துப்பாக்கி முதல் முதல்ல வாங்கணும்னா துப்பாக்கி முதல்ல வாங்கலாம் இது எப்படி சொல்லுது அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு யாரும் சொல்லிருக்காங்க முஸ்லீம்களை சுட்டுருக்காங்க சரியாக்கப்பட்ட 50 பேர்ல சரியாக்கப்பட்ட 50 முஸ்லீம்கள் பெரும்பாலும் 40-45 பேருக்கு மேல சரியாக்கப்பட்டது துப்பாக்கி கொண்டு பார்த்ததுனால போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது கேட்க நாதி இல்லை அதுல ஒரு நல்ல மனுஷன் ஹர்ஷ்மந்தர் ஐஏஎஸ் அதிகாரி மூத்த ஐஏஎஸ் அதிகாரி எனக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல நண்பர் அவரு ஹர்ஷ்மந்தர் குஜராத் தலைவர் அவருக்கு டைம் இருப்போம் குஜராத் தலைவர் நேரத்திலே நரேந்திர மோடி பண்ண அநியாயத்தை எதிர்த்து ராஜினாமா பண்ணி வெளியே வந்தார் ஆட்சியில இருந்து ஐஏஎஸ் அதிகாரி அது மட்டுமல்ல அவர் சாதாரண ஐஏஎஸ் அதிகாரி இல்ல ஐஏஎஸ் எக்ஸாம்ல பிரிலிமினரி எக்ஸாம் சொல்லுவாங்க மெயின் எக்ஸாம் சொல்லுவாங்க இன்டர்வியூ சொல்லுவாங்க மூணு பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஐஏஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மூணு பாஸ் ஆனதுக்கு பிறகு 1.5 வருஷம் ட்ரைனிங் கொடுப்பாங்க முசூரியில
புத்தகங்கள் தேவநாதருக்கு வேதத்துல முசூரியில அந்த முசூரியெல்லாம் வந்து ஐஏஎஸ் தலைமை பீடம், அவருக்கு பயிற்சி கூட இருக்குது. அந்த பயிற்சி கூடத்திலே ஐஏஎஸ் பயிற்சி கொடுக்கக்கூடிய தலைமை ஐஏஎஸ் அதிகாரி இருந்தவர் ஹர்ஷ்வர்தன். இன்னைக்கு வரைக்கும் 75 வயசு நினைக்கிறோம் அவருக்கு, இன்னைக்கு வரைக்கும் அநியாயங்கள் எங்க நடந்தாலும் போராடுறது அந்த ஹர்ஷ்வர்தன் தான் கோர்ட்ட கேஸ் போடுறாரு. ஐயா டெல்லி பத்தி எரியுது, அப்பாய் முஸ்லீம்கள் கொல்லப்படுறாங்க, துப்பாக்கியால சொல்லப்படுறாங்க, பள்ளிவாசல்கள் தீக்குறியாக்கப்படுது, பள்ளிவாசல்கள் விநாயகர்கள் உடைக்கப்படுது, இதை கேட்கறது நாதி இல்லையா அப்படின்னு டெல்லி ஹைகோர்ட் நாடினாரு இந்த ஹர்ஷ்வர்தன். அந்த கேஸ் யார்கிட்ட வந்துச்சு? முரளிதரன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு தன்மான சிங்கத்தில் வந்துச்சு. தன்மான சிங்கம் தமிழகத்தை சார்ந்த முரளிதரன், அவர்கிட்ட வந்துச்சு கேஸ். உடனே அவசர அவசரமா கூப்பிட்டாரு, சொலிசிட்டர் ஜெனரல் கூப்பிட்டாரு, டெல்லி கமிஷனர் கூப்பிட்டாரு. வாட் ஹேப்பனிங் இன் டெல்லி, என்ன நடக்குது டெல்லியில? 50 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, துப்பாக்கி சூடு நடக்குது, பொதுமக்கள் எல்லாருமே ரவுடிங் எல்லாம் துப்பாக்கி இருக்குது, என்ன நடக்குது இல்ல நீ பாக்கியா? அந்த சொலிசிட்டர் ஜெனரல் வெக்கம் இல்லாம கூச்சம் இல்லாம சொல்றான், ஐ ரெடி சார் சார், நான் பார்க்கல சார், நான் பார்க்கல. உடனே வீடியோ போட்டு சொல்றாரு, கோர்ட்லயே வீடியோ போட்டு காட்டுறாரு. யாரு? ஒரு ஜட்ஜி, முரளிதரன் ஜட்ஜி ஒரு பாதிக்கப்பட்டவன், ஒரு ஜட்ஜே பாதிக்கப்பட்டவனா மாறி பாதிக்கப்பட்டவன் காட்டி போராடுறாரு. கோர்ட்ல கொண்ட வீடியோ போட்டு காட்டப்படுது. அது எல்லா அநியாயம் உஸ்வேத்தான், கபில் இஸ்லாங்கிற உஸ்வேத்தான், வெளியேத்தான், அதை சுடுங்க வெட்டுங்க என்ன பார்த்துக்கலாம் கொள்ளுங்க உஸ்வேத்தான். என் இவரையும் எஃப்ஐஆர் போடல, எல்லாமே ஏற்படும் அம்புகள் வீட்டுக்கு போறாரு 12 மணிக்கு அவங்க ஃபேக்ஸ் வருது, ஐயா உங்களுக்கு டெல்லி ஹைகோர்ட் எடுத்துருக்கோம், நீங்க பஞ்சாப் ஹைகோர்ட் போங்க. இதுதான் பாசிசம். அடுத்த நாள் கேஸ் வருது, இது பஞ்சாப் கோர்ட் போயிட்டாரு. அடுத்த நாள் அதே கோர்ட் கேஸ் வருது, இதுல தலையாக ஜட்ஜி கொடுத்து உட்கார வைக்க முடியுங்களா? அவர்கிட்ட வந்து இந்த போலீஸ் கமிஷனர் சொல்றாரு, சார் நாங்க வந்து இது பண்ண முடியாது, எஃப்ஐஆர் போட முடியாது, அது நிறைய ப்ராசஸ் இருக்குது, நிறைய டைம் எடுக்கும் அப்படி இப்படிங்கிறாரு. ஜி கேக்குறாரு, அப்படிங்களா? எவ்வளவு நாள் வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு 2 மாசம் வேணும். ஓகே, நோ ப்ராப்ளம், 48 days இருக்கு. 48 days 24 மணி நேரத்துல எஃப்ஐஆர் போட்டு ஜட்ஜ தூக்கிட்டு வேற ஒரு ஜட்ஜை கொண்டு வைக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, 48 நாட்கள் எடுத்துக்க. என்ன ஆகும்? இதுதான் பாசிசம். அருமை புரியவர்களே, நல்லா புரிஞ்சுக்க, நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்வது, நாம் நாம் சந்திக்கின்ற நோய் வேறு, நாம் கையில் இருக்கின்ற மருந்து வேறு. நாம் கையில் இருக்கிற நோய் வேறு, நாம் சந்திக்கின்ற நோய் வேறு, நாம் பயன்படுத்துகின்ற மருந்து வேறு. இந்த பாசிசவாதிகளுக்கு இந்த மருந்து ஒருபோதும் வேலை செய்யாது. ஆகவே நம் போராட்ட முறையை மாற்றியே ஆக வேண்டும், அப்பதான் வெற்றி பெற முடியும். எப்படி மாற்றுறது? நானே சொல்லிட்டு போங்க சார், போராட்ட முறையை மாத்திரம் மாத்திரம் இருக்க, எப்படி மாத்துறது அதையும் சொல்லிடுங்களேன். பரவாயில்ல, சொல்றேன். ரெண்டே வழிதான் போராட்ட முறை மாற்றுவதற்கு. உங்களுக்கு தெரியாத முறை அல்ல, தெரிந்த முறைதான், ஆனால் அந்த முறையின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. அதான் பிரச்சனை. அந்த போராட்ட முறை மீது நமக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் வெற்றி முறை ஒன்றுதான். அந்த போராட்டத்தை நாம் சந்திக்க
சொல்லித்தான் நம்ம இது மட்டும் போராடத்தான் அழகிறது காட்டும் பாப்பை உட்காரலாம் கோஷம் போடலாம் கூச்சல் போடலாம். ஆனால் அல்லாஹ் வல்ல ரசூல் கற்றுத் தந்த அந்த போராட்ட முறை நமக்கு நம்பிக்கை இல்லை. அது என்ன முறை? நம்முடைய போராட்ட யுக்தியை மாற்ற வேண்டும், போராட்ட வியூகத்தை மாற்ற வேண்டும், நம்முடைய போராட்ட அமைப்பை மாற்ற வேண்டும். எப்படி மாற்ற வேண்டும்? இரண்டு விஷயங்கள். ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, நம்முடைய போராட்ட முறை என்பது அல்லாஹ்விடத்தில் கையெழுதி மன்றாடுவதன் மூலமாக மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். முதல்ல புரிஞ்சுங்க. நான் இங்க உட்கார்ந்து மோடியே உன் சோழியை முடிப்பேன் அப்படின்னு சொன்னா அது குற்றம், அது குற்றம். மோடியே அல்லாஹ் சோழியை முடிப்பான் அப்படின்னு சொன்னா அது சட்டம். அமித்ஷாவே உன் சோழியை முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா அது அஃபன்ஸ், குற்றம். அமித்ஷாவே உன் சோழியை அல்லாஹ் முடிப்பான் அப்படின்னா அது சட்டம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா சட்டத்துக்கே தெரிஞ்சிருக்கு அமித்ஷா மோடி சொல்லி யாராலதான் முடிக்க முடியும், யாராலதான் முடிக்க முடியும், அல்லாஹ்வாலதான் முடிக்க முடியும். சட்டத்தை தெரிஞ்சிருக்கு. அதனால அல்லாஹ் சொல்லி முடிப்பான்னு சொன்னா சட்டம், நான் முடிக்கன்னு சொன்னா அது குற்றம். அல்லாஹ்வால் மட்டும்தான் அமித்ஷா மோடி சொல்லி முடிக்க முடியும். அதனால சகோதரே அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம். ஆனா இன்னைக்கு நாம என்ன தெரியுமா, நாம என்ன தெரியுமா, என்ன சார் ரெண்டு மாசமாட்டு இந்தியாவை பொங்கிறது, இந்தியாவே கொந்தளிக்குது, இந்தியா முழு ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்னென்னமோ நடந்துட்டு இருக்குறாங்களே. நான் கேக்குறேன், இதுவரைக்கும் இந்திய முஸ்லீம்கள் இந்த மாதிரி ஒரு மனதிற்கு ஆளாயிருக்குமா? இதுவரைக்கும் இந்த மாதிரி கொந்தளிப்பு ஆளாயிருக்குமா? இதுவரைக்கும் பத்தாயிரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் இப்படி ரோட்ல வந்து நடந்திருக்காங்களா? இதுவரைக்கும் இந்த மாதிரி இருந்ததா? இவ்வளவு மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்க சோதரே, நாம் மாறிடுவோமா? நாம் மாறிடுவோமா? இஸ்லாம் வரலாறு ஒரு வரலாறு எடுத்துக்காட்டு பார்க்கலாம்.
அல்லது அல்லாஹ் என்ன வாக்கு இருக்கா மக்களே, நீங்க இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய துக்கம் சந்தோஷமா மாறும் அப்படின்னு அல்லாஹ் எழுதி கொண்டானா? எழுதி வாருங்கள் எழுதி பார்த்து தருகிறேன் அப்படின்னு அல்லாஹ் தெளிவா கூறி கொடுத்தானா? எழுதி கொண்டு சொன்னானா? அல்லாஹ் ரசூல் சொன்னாலே எங்கேயாவது வெளிநாட்டு இல்லதாவது குரான்ல இருந்தோ ஹதீஸ்ல இருந்தோ எங்கேயாவது அல்லாஹ் ரபுல்லாஹி நீங்க ஈமான் கொண்டால் நிம்மதியா இருக்கலாம், இஸ்லாத்துக்கு வந்துதான் சந்தோஷமா இருக்கலாம். தப்பாச்சோ அப்படி கிட்ட வந்து தெளிவா சொன்னாங்க, சத்தியமா உங்களை நேசிக்கிறேன், நீ அப்படியே நேசிக்கிறா மாஷா அல்லா உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்களுடைய மகிழ்ந்துவிடும், உங்களுடைய வீட்டிலே மகிழ்ச்சி தாங்க மாறும், உங்களுடைய ரெண்டு வீடாக மாறும், ஒரு கார் ரெண்டு காலாக மாறும், ஒரு மகளாக மூணு மகளாக மாறும், ஒரு முறை நாலு முறையா மாறுமா? இப்படிலாம் வாக்குறுதி கொடுக்கல. உங்களை நான் நேசிக்கிறேன்னு சொன்ன சஹாபி ரசூல் சொன்னாங்க, என்னை நீ உண்மையாக நேசிக்க ஆரம்பித்தால் பள்ளத்தை நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளத்தை போல உன்னை நோக்கி வறுமை வந்து சேர்ந்தார் ரசூலுல்லாஹி. இப்படி வளர்க்கப்பட்ட மார்க்கம் இது. அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான், அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸ் யுத்ரகு யகுலு ஆமன்னா? என்ன இந்த மக்கள் நபி இந்த மக்கள் கேளுங்க, அஹஸிபன் நாஸ் இந்த மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்களா யுத்ரகு அப்படியே விட்டுருவாங்களே? முடிச்சதுக்காக இப்படி சொல்லி வளர்க்கப்பட்ட மார்க்கம் இது. இந்திய சகோதரர்களே நல்லா புரிஞ்சுங்க, இந்தியாவிலே ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்த சோதனை என்ன சோதனை தெரியுமா? இந்த ஈமான் கொண்டவர்களே உண்மையாளர்கள் யார் பொய்யர்கள் யார் அது சோதிப்பதற்காக இன்னும் புரிஞ்சுங்க. நீங்க செய்கிற போராட்டங்களாலே ஆர்ப்பாட்டங்களாலேயோ இந்த என்பிஆர்சிஏ எல்லாம் ஒண்ணு மாத்த போறதில்லை, இதை விட மோசமான சட்டங்கள் அடுத்தடுத்து வர இருக்கின்றன, அது புரிஞ்சுங்க. இனிமே இந்தியாவிலே அவங்க நிம்மதியான சந்தோஷமாக சுயிச்சமான மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடையாது, சோதனை களம் தான் இனிமேல் சோதனை களம் தான். ஒரு பக்கம் போராட்டம் சொன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது, அதே சொல்லுங்க சார், அதையும் எடுத்து வச்சு போயிருக்கோம், நல்லா பாதுகாப்பானாங்க.
இதுதான் நம்முடைய ஈமானை படைக்கணும். இதுதான் பொய்யான ஈமான், இதுதான் பொய்யான ஈமான். அரிசியை
அந்த மாதிரி நமக்கு வந்துச்சா? அந்த மாதிரி நமக்கு வந்துச்சா? சகோதரன் எதற்காக சொல்லியிருந்தால், உலகமே ஒரு சோதனை களம் தான். பலசே முஸ்லீம்களை பாருங்க, அவங்க தினம் தினம் துண்டடி படிச்சுட்டு இருக்காங்க, பலஸ்தீன் மக்கள். நாலு வருஷம் நான் போயிருந்தேன் பைதல் முகாதிசுக்கு, போயிருக்கும் பொழுது பைதல் முகாதிசு பக்கத்தில் ஜபல் சைதூன் இருக்கு, சைதூன் மலை. அங்கே சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அழகு ஸ்தலம் இருக்கு. அங்க ஜியாரத் செஞ்சுட்டு வரோம், வரும் அந்த பலஸ்தீன் குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க, அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தைங்க போய் அதை சுத்திச்சுங்க. சுத்தியை கூட அந்த நண்பர் நிறைய சாங்கி கொடுத்தாரு. அந்த குழந்தைங்க சாங்கி கொடுத்தோடனே எல்லாம் கூடி பேசிக்கிட்டே விளையாடிக்கிட்டே வச்சுங்க. அதுல ஒரே பையன் மட்டும் ஆறு ஏழு வயசு அந்த பையன் மட்டும் எங்களை புடிச்சுக்கான், புடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே நடந்துட்டே வந்தான். அவன் கூட வந்து சாந்தி நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணாரு, அதுல பையன் நல்லா அழகா இருக்கான், நல்ல பையனா இருக்கானே, தூக்கி பெறலாம் இந்தியாக்கு அப்படின்றாரு. எனக்கு தூக்கி பெறலாம் இந்தியாக்கு அப்படின்றாரு. அப்ப நான் சொன்ன சிசி கேட்டேன், இந்தியா தூக்கி போற அவங்க தமிழ் சொல்றான், அறிவியல் சொல்றான், அவன் இந்தியா கூட்டு பாருங்கிறாரு, குழந்தை அவரோட இந்தியாவுக்கு அப்படிங்கிற பழைய அவங்க இந்தியா எங்க அப்படின்னா உடனே ஒரு போன் எடுத்து மேப்ல கொடுத்து காட்டினாரு, இந்த மாதிரி தான் இந்தியா, இது பாலஸ்தீனு, இங்க இருந்து நம்ம கூட்டு போயிடுறேன் அப்படின்னா. அந்த மாதிரி சீசா எடுத்துக்கிட்டு ஒரு வீட்டுல கூட்டு போகாம கொடுத்தது அப்படி சீசா எடுத்துக்கிட்டு அப்படியா அங்க போன இந்தியாவுக்கு வந்தா எனக்கு என்ன தெரியுங்க, இருபது சில நேரம் ஒரு டாக்டராக வச்சுட்டு ஆக்கிடுறேன், நல்ல அறிவாளி பையனா இருக்கிறேன், டாக்டராக வச்சுட்டு ஆக்கி ஒரு திரும்ப பாலஸ்தீனுக்கு அனுப்பிடுறேன் அப்படின்றாரு. நான் அதை அப்படியே மொழிபெயர்த்து சொன்னேன், அந்த அஞ்சு வயசு சிறுவன் சகோதரன் அடுத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, டாக்டர் இன்ஜினியர் நான் இங்க எங்க ஊர்ல இருந்தா அடுத்த வருஷமும் அல்ல அது அடுத்த வருஷமும் எனக்கு சாரத்து கிடைக்கும், உங்க நாட்டு கூட கிடைக்குமான்னு கேட்டான், உங்க நாட்டு கூட கிடைக்குமான்னு கேட்டான். சகோதரே, நம்ம நாட்டுக்கும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்து விட்டார்னு சந்தோஷப்படுங்கள், பயப்படாதீங்க. நம்ம நாட்டுக்கு அல்லாஹ் சாரத்துக்கான வாய்ப்பு கொடுக்க ஆரம்பித்து விட்டார். நீ டெல்லி அந்த சகோதரர்கள் அநியாயமா மூட்டாளர்களே, சாரத்தானது உங்களை எல்லாம் நரகத்துக்கு அனுப்பிட்டு தான் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போவோம். வாசல் அவ்வளவு காலத்தில் ஆரம்பிக்கலாம் அல்லாஹ்வே.